வணக்கம். திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனோட முன்னாள் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் ஃபியோவோட தலைவராக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பொறுப்பு ஏற்றுட்டுருக்காங்க. அவரோட முதல் பேட்டி பொறுப்பு ஏற்ற உடனே அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. 400 மில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி இலக்கை நாம் கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசு இந்த வருஷம் குறிப்பிட்ட ஏற்றுமதி இலக்கு பார்த்திங்கன்னா 400 மில்லியன் டாலர். இந்த ஏற்றுமதி இலக்கை மத்திய அரசு அறிவித்த உடனே நிறைய ஊடகங்கள் வந்து இது வந்து எட்ட முடியாத இலக்கு, அதுவும் இந்த வருஷம் கண்டிப்பாக எட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. ஆனால் திரு சக்திவேல் அவர்கள் இது கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் இது ஒரு எட்டக்கூடிய இலக்கு தான் அப்படின்னு தன்னோட பேட்டியில் சொல்லியிருக்கிறார். திரு சக்திவேல் அவர்கள் இதுக்கு குறிப்பிட்ட காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இன்னும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து ரொம்ப அக்ரெசிவாக பயன்படுத்தணும், அதுக்கான அவேர்னஸை எக்ஸ்போர்ட்டுக்கிட்ட கொண்டு போகணும், நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் உலகத்தில் கண்டுகொள்ளப்படாத மார்க்கெட்ஸ் நிறைய இருக்குது, அதையும் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இந்த மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில் ஏற்கனவே இவர் திருப்பூரில் தலைவராக இருக்கும்போது ஜப்பான் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் ஃபேர் நடத்தி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் எந்த அளவுக்கு டிஷர்ட்ஸ் ஏற்றுமதி ஆகுதோ அந்த அளவுக்கு ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு திருப்பூர்லேருந்து நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. ஸோ அதைத்தான் அவர் அங்கேயும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபியோவில் வந்து இதை சொல்லும்போது பல பொருட்கள் பல ஃபோக்கஸ் பண்ணப்படாத நாடுகளுக்கு ஃபியோவோட உதவி மூலியமாக எதிர்காலத்தில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இதில் முக்கியமான தகவல். திரு சக்திவேல் அவர்களை வந்து அவர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சில 100 கோடி ரூபாய்கள் டர்ன்ஓவர் இருந்த திருப்பூரை வந்து இன்றைக்கி 25,000 கோடி அளவுக்கு டர்ன்ஓவருக்கு கொண்டு வந்து நிறுத்தினது வந்து திரு சக்திவேல் அவர்கள். அவரோட பங்கு வந்து பெரும் பங்கு அப்படின்னே சொல்லணும். தன்னலம் பார்க்காம உழைக்கக்கூடியவர், இந்த ஃபியோவோட தலைவருக்கு மிக மிக பொருத்தமானவர் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அவரோட உழைப்பை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில். அவருக்குன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் கம்பெனியெல்லாம் இருந்தால் கூட இவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்த பல பேர் வந்து அவரோட திருப்பூரில் இருக்கக்கூடிய அவரோட கம்பெனியை விட பல மடங்கு டேர்ன் ஓவரை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படி அதிகப்படுத்தினதுக்கு உறுதுணையாக இருந்தவர் திரு சக்திவேல். அந்த மாதிரி பெரும் வளர்ச்சி அடைந்த நிறுவனங்களை வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்குலாம் சின்ன குவான்டிட்டி கிடையாது, மிகப்பெரிய நம்பர்ஸ் அதே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பல பேரை வளர்த்து விட்டவர் திரு சக்திவேல். அதனால் ஃபியோவோட எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.